வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். எரிபொருள் விநியோகத்தில் காணப்படுற நெருக்கடியால நாடே முடங்குற நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அரச ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. பாடசாலை நடவடிக்கைகள் கூட ஆன்லைன் மூலமா தான் இனி முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில இலங்கையின் நெருக்கடிக்கு எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்? எரிபொருள் விநியோகம் வளம மாதிரி எப்ப முன்னெடுக்கப்படும்? IMF பேச்சுவார்த்தைக்கு என்ன நடக்குது? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மத்திய வங்கியிட ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இலங்கையிட கடன் நெருக்கடி சம்பந்தமா பிபிசி உலக சேவைக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. முன்கூட்டியே IMF-ஓட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே IMF பேச்சுவார்த்தையை தவிர்த்தது காலத்தை பின்போட்டது ஒரு பிழையான நடவடிக்கைன்னு சொல்லி. அது மாதிரி மத்திய வங்கியிட ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவும் பிபிசிக்கு சொல்லியிருக்கிறாரு, முன்கூட்டியே நாங்க IMF-ஓட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், IMF-ட உதவியை நாங்க பெற்றுக்கொண்டு இருந்தா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லி நந்தலால் வீரசிங்க சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா ஒரு வருஷத்துக்கு முதல்லயே IMF-ஓட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியும் அவரால் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, குறிப்பா கலாநிதி ஹர்ஷடி சில்வா மாதிரியானவங்க, 2-3 வருஷத்துக்கு முதல்லயே இந்த IMF-ஓட பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்ற விஷயத்த பல சந்தர்ப்பங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆனா கடன் பொறிக்குள்ள இலங்கை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுறதுக்காகவே இந்த மாதிரி IMF பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பின்போடப்பட்டதான்ற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் காணப்படுது. இதுக்கு முக்கியமா பசில் ராஜபக்ச தான் இதுக்கு பின்னால இருந்து செயற்பட்டாருன்னு சொல்லியும் சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்த IMF பேச்சுவார்த்தைன்றது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் வரைக்கும் நகர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போதைக்கு உடனடியா இந்த விதமான உதவியும் கிடைக்காதுன்றது வெளிப்படையாக இருக்குது. ஏன்னு சொன்னா வர திங்கட்கிழமை தான் IMF-ட பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு கொழும்புக்கு போக போறாங்க. அதுக்கு பிறகு ஒரு இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை மத்திய வங்கியிட ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில நடத்தப்பட இருக்குது. இதுல சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனா உடனடியா IMF-ட தீர்வு இப்போதைக்கு கிடைக்காதுன்றது மட்டும் உறுதியாகி இருக்குது. இந்த பின்புலத்துல வந்து எரிபொருள் நெருக்கடி இன்னும் தீவிரமடைஞ்சதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியா நாடுன நடவடிக்கைகளை வளமையான முறையில முன்னெடுக்க முடியாது, பயணங்களை முன்னெடுக்க முடியாதுன்றதால வைத்தியசாலை சம்பந்தமான நடவடிக்கைகளும் முடங்கி இருக்குது. சில இடங்கள்ல சத்திர சிகிச்சைகள் பின்போடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் கருத்துல கொண்டு இப்ப அரச ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. திரும்பவும் கொரோனா காலத்துல இந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்பட்டிருந்தது. இப்ப திரும்பவும் இந்த நெருக்கடி காரணமா அதே நடைமுறை இப்ப பின்பற்றப்பட இருக்குது. 2 வாரங்களுக்கு இந்த நடவடிக்கை தொடரும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. எரிபொருள் விநியோகம் வளமைக்கு திரும்பும் வரைக்கும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்குது. கல்வி நடவடிக்கைகள் இதனால பாதிக்கப்படும் சொல்லி தொழிற்சங்கங்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆன்லைன் மூலமா கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சொல்லியும் அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்குது. இது எல்லா அரச ஊழியர்களுக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற சிஸ்டம் பொருந்தாது. என்னன்னு சொன்னா அத்தியாவசியமான சேவைகள்ல கடமைகளை ஈடுபடுறவங்க கட்டாயம் கடமைக்கு சமூகம் அளிக்கணும்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஊழியர்களோட எண்ணிக்கையை மட்டுப்படுத்துறது சம்பந்தமாகவும் இந்த சுற்று நிருபத்துல கவனம் செலுத்தப்படும் சொல்லி அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்ப எந்தெந்த ஊழியர்கள் என்னென்ன நேரத்துல கடமைக்கு சமூகம் அளிக்கணும்னு சொல்லி சில முக்கியமான தீர்மானங்களும் எதிர்வரும் நாட்கள்ல எடுக்கப்படலாம். இந்த நடைமுறை வந்து இன்னும் சில நாட்களுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பும் உருவாக்கலாம். என்னன்னு சொன்னா எரிபொருள் நெருக்கடி தீரும் வரைக்கும் தற்காலிகமான ஒரு நடவடிக்கையாதான் இது இப்போதைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா 2 வாரங்கள் இது நடைமுறையில் இருக்கும்னு சொல்லி அரசாங்கத்தால சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2 வாரங்களுக்குள்ள இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையான்றது சந்தேகமான விஷயம். என்னன்னு சொன்னா இந்தியாவோட கடன் உதவியில வழங்கப்படுற கடைசி எரிபொருள் கப்பலும் வந்திருக்குது. இதுக்கு பிறகு எரிபொருள் எப்படி இலங்கைக்கு கிடைக்க போகுதுன்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இதே நேரத்துல எரிபொருள் விநியோகத்தை வளமையான முறையில முன்னெடுக்கிறது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அரச உயர் அதிகாரிகளுக்கும் இடையில இன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தது. அத்தியாவசியமான சேவைகளுக்கு மட்டும் எரிபொருளை முன்னுரிமை அளிச்சு வழங்க சொல்லி ஜனாதிபதியால சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது. வளமையா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எடுக்கிற தீர்மானம், ராணுவம் போலீஸ் எஸ்டிஎஃப் இவங்களையெல்லாம் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல கடமையில் ஈடுபடுத்த சொல்லியும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால அறிவிக்கப்பட்டிருக்குது. அரச வங்கிகள் அது மாதிரி தனியார் வங்கிகளோட உதவியோட அவங்களோட ஒத்துழைப்பை பெற்று
கடன் கடிதங்களை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு சொன்னா அந்த எல்சி என்று சொல்லப்படுற கடன் கடிதங்களை திறந்தா மட்டும்தான் எரிபொருள் கப்பல் இலங்கைக்கு வந்தாலும் அந்த கப்பல்ல இருந்து எரிபொருளை இறக்குறதா இருந்தா இந்த மாதிரியான கடன் கடிதங்கள் அரசு இல்லாட்டி தனியார் வங்கிகள் மூலமா திறக்கப்படணும். இது டாலர் பற்றாக்குறையால இந்த கடன் கடிதங்களை திறக்கிறதுலயும் கடந்த நாட்கள்ல ஒரு சிக்கலான தன்மை காணப்பட்டிருந்தது. இதனாலதான் வங்கி அதிகாரிகளுடையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரி எரிபொருளை இறக்குறதுக்கு கட்டாயம் ஒத்துழைப்பு வழங்க சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால சொல்லப்பட்டிருக்குது. இந்த பின்புலத்துல வந்து பீப்புள்ஸ் பேங்கால மக்கள் வங்கியால 46.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில கடன் கடிதங்களை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இதுவும் பெட்ரோலை இறக்குமதி செய்யறதுக்காக, குறிப்பா ஆக்டேன் 92% பெட்ரோலுக்கு தான் தொடர்ச்சியா தட்டுப்பாடு நிலவுது. இதுதான் அதிக அளவுல தேவைப்படுற பெட்ரோல்ன்றதால இந்த ஆக்டேன் 92% பெட்ரோலை இறக்குமதி செய்யறதுக்காக பீப்புள்ஸ் பேங்க் மூலமா 46.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில இந்த கடன் கடிதத்தை திறக்கிறதுக்கும் இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல 85% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல இப்ப பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி அது சம்பந்தமான தொழிற்சங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்குது. அது லங்கா IOCயா இருந்தாலும் சரி, சிபெட்கோவா இருந்தாலும் சரி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையமா இருந்தாலும் சரி, நாட்டில் இருக்கிற மொத்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்லயே 85% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல பெட்ரோல் இல்ல, 25% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல மட்டும்தான் பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த பின்புலத்துல நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துல செயற்பாடுகள் வந்து 70 நாட்களுக்கு நிப்பாட்டப்பட்டிருக்குது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம்ன்றது நிலக்கரியில செயற்படுற ஒரு மின் உற்பத்தி நிலையம். நிலக்கரியை கொண்டு வரதுலயும் கடந்த நாட்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. இது பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த 70 நாட்களுக்கும் இந்த மின் உற்பத்தி நிலையம் மூடப்படுறதா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படியா இருந்தா டீசல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான கேள்வின்றது இன்னும் அதிகரிக்கும், அதுல தேவைன்றது இன்னும் அதிகரிக்கும். அப்ப டீசலை கொண்டு வரதுலயும் பிரச்சனை இருக்குது. நிலக்கரி மின் உற்பத்தி நிலையமும் இப்ப பூட்டப்பட்டிருக்குது. இதனால மின்வெட்டிட காலம் இன்னும் அதிகமாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இப்ப உருவாகி இருக்குது. இப்ப ஒரு சில மணித்தியாலங்கள், 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் சொல்லி மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டாலும் இந்த டீசல் கிடைக்கிற அளவை பொறுத்துதான் மின்வெட்டிட காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவால அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்ப எதிர்வரும் நாட்கள்ல மின்வெட்டும் இன்னும் அதிக நேரம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு சில அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவட்டையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கட்டையும் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களையும் சில ஊடகங்கள்லையும் இது ஒரு வதந்தியா பேசப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது. நாட்டை ஃபுல்லா முடக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சட்டையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கட்டையும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ரெண்டு பேரும் அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போதைக்கு இருக்கிற நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சமாளிச்சு நாட்டை முன்னோக்கி கொண்டு போறதுதான் பொருத்தமானதா இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதனால இப்போதைக்கு கர்ஃபியூ ஒரு முடக்கல் அறிவிக்கப்படாதுன்னு சொல்லி சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. இப்ப பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜோசியக்காரர் மாதிரி சொல்ற மாதிரி எதிர்வரும் நாட்கள்ன்றது உண்மையிலேயே இன்னும் இன்னும் சிரமமான நாட்களா தான் இருக்க போகுது இந்த எரிபொருள் நெருக்கடியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இந்த வீட்டுல இருந்தே பணிபுரிகிற செயற்பாடுன்றது இன்னும் சில காலங்களுக்கு அப்படியே தொடர்ந்தும் நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சில நேரங்கள்ல உருவாக்கலாம். இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.